ஐயா வணக்கம். இப்போது நம்ம புரிதல் பற்றி பேசும்போது உணர்ச்சிகள் அல்லது எண்ணங்கள் எதுவுமே ஒரு வினாடி காலம்தான் அப்படின்னு சொல்கிறோம். அது தியரிட்டிக்கலாக அந்த வார்த்தை அளவில் புரியுது. அது நடைமுறை வாழ்க்கைக்கு இந்த இப்போ இம்ப்ளிமெண்டேஷன் போக சொல்ல அது ஒரு வினாடி தாண்டி நிற்கிற மாதிரி ஒரு உணர்வு தெரியுது. ஒரு கோபங்கிற மாதிரி ஒரு ஒரு உதாரணம் எடுத்துப்போமே. கோபம் வருது, அது நம்ம நீங்கள் சொல்கிறத கேட்குறாலும் ஒரு நடையில் போயிருக்கணும். ஆனால் தொடர்ந்து அந்த கோபம் நிற்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் கழித்து தான் நமக்கு அது உரைக்குது, ஆஹா இவ்வளோ நேரம் நம்ம கோபத்தில் இருந்திருக்கிறோமே அப்படின்னு. அப்போது எனக்கு எங்கே சந்தேகம் வருதுன்னா, நம்ம அந்த புரிதலை நடைமுறையில் கொண்டு வரும்போது அது இம்ப்ளிமெண்டேஷன்லேயே எங்கேயோ கொஞ்சம் ஒரு கேப் வருதோன்னு தோணுது. அது எப்படி அதை அட்ரஸ் பண்ணுறது, அது எப்படி சரி கட்டுறதுங்க ஐயா? இப்போ வரக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாமே சூழ்நிலையினுடைய ரெப்ரசன்டேஷன் தானே, சூழ்நிலையினுடைய ரிஃப்ளெக்ஷனாக தான் நம்முடைய எமோஷன்ஸ் எல்லாமே வருது. இப்போ சூழ்நிலைகள் மாறாமல் இருக்கு இல்லையா, ஒரே சூழ்நிலை வந்து கண்டினியூ ஆகிட்டு தானே இருக்குது. இப்போ சூழ்நிலை கண்டினியூ ஆகும்போது அதே ஒரு ரியாக்ஷன் வந்துகிட்டே தானே இருக்கும். ரியாக்ஷன் புதுசு புதுசாக ஆகுது, ஆனால் நமக்கு வந்து ஒன்று, இப்போ நம்ம சினிமா ஃபிலிமாக பார்த்துருப்பீங்க இல்லையா, ஒரே ஒருத்தர் தான் உட்காந்துட்டு இருக்காமல் அசையாமல் ஸ்டில் ஃபோட்டோ மாதிரி ஒருத்தரை காட்டிகிட்டு இருப்பாங்க தியானம் பண்ணுற மாதிரி கூட. ஆனால் அங்கே நிறைய ஃபிலிம் ஓடிட்டுருக்கு, ஆனால் நமக்கு வந்து ஒரு காட்சி தான் தெரிகிற மாதிரி தருது. அதே மாதிரி தான் நமக்குமே வந்து இப்படி ஓடிக்கிட்டே தான் இருக்குது, ஒரு காட்சி தெரிகிற மாதிரி, ஒரு அனுபவம் தெரிகிற மாதிரி நமக்கு.